அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ணப்ப கடந்து உங்கள் கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ குரூப் டூ எக்ஸாமுடைய தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் ப்ரூஃப், ஓகேங்களா? அதாவது தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் புக்கில் வந்து கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுட்டோம், ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் எந்த புத்தகத்தில், ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அட்வான்ஸ் தமிழ், சிறப்பு தமிழ், எல்லாமே ஓகேங்களா, ஓல்டு சிறப்பு தமிழ், இது எல்லாத்துலேருந்தும் எங்கெங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்கன்ட்டு நம்ம மேக்ஸிமம் எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு ரெண்டு கேள்விக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா அவுட் ஆஃப் புக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து பார்த்து வச்சுருக்கோம். ஸோ இந்த புக் ப்ரூஃப் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு மூணு வீடியோ பதிவாக நம்ம வந்து பிரித்து நம்ம வந்து கொடுப்போம், சரிங்களா? எல்லாமே எடுத்தாச்சு, இன்னும் அந்த ஒரு பிடிஎஃபாக மட்டும் தான் நான் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா எல்லாமே நோட் பண்ணி எழுதி வச்சாச்சு, அந்த ஒரு பிடிஎஃபாக கட் பண்ணி உங்களுக்கு ஒரு 30-30 கேள்வியாக அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுப்போம் நம்ம. ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேங்களா? கேள்விகள் வந்து எப்படிலாம் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் கொடுக்கும்போது எந்த லெவலில் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஓவரால் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஒரு 90-95 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து டைரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அடுத்து ஸ்கூல் புக்கு நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் ஃபோரில் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ மைண்டில் அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிங்க, என்ன கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும், அது எந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கிறது இந்த புக் ப்ரூஃப் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.